நான்சி ட்ரெயின் பயங்கர வேகமா போகுது எல்லாரும் நல்லா புடிச்சு உட்காருங்க இது நார்மல் ட்ரெயின் மாதிரி இல்ல நான்சி வண்டியண்ணா இங்க பாருங்க நான் இங்க உட்காந்துட்டு இருக்கிற கீழேயே விழுந்துருவேன்னு நினைக்கிறேன்ண்ணா பயங்கரமா ஆடுதுண்ணா இந்த ட்ரெயின் அதான் ஆடுதுன்னு தெரியுது இல்லடா அது மேல ஏன்டா ஏறி உட்காந்துட்டு இருக்க கீழே வந்து எங்களை மாதிரி சீட்ல உட்காருடா முதல்ல அச்சச்சோ என்னப்பா இது ட்ரெயின் இவ்ளோ வேகமா போகுதே பார்பீரன் போற ட்ரெயின் எப்பவுமே இப்படிதா வேகமா போகுமா ஐயோ அம்மா ஐயோ요 எல்லாரே கீழே விழறாங்க ஐயோ அம்மா பயங்கர வேகமா போகுதே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சீட்ல உட்கார்ந்தாலே கீழே விழுகிற மாதிரி இருக்கு நான் see பக்கத்து கம்பர்ட்மென்ட்ல கீழே விழுந்துட்டு விழுந்துட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏ புஷ்பா ரெட் வெல்வெட் எல்லாரும் நல்லா குடிச்சு சீட்ல உட்காருங்கப்பா நின்னுட்டே இருக்காதீங்க ஏ டிம்பிள் பச்சமா பெட்ல படுத்துkohங்க படுத்தீங்கன்னா கீழே விழுக்க மாட்டீங்க பண்டி சொன்ன மாதிரி நான் பேசாம சீட்ல படுத்துக்க போறேன். ஐயோ அம்மா நடந்து வரிறதுக்குள்ள கீழ விழுகிற மாதிரி இருக்குது நான் பேசாம பண்டி الناசி கூடயே போய் உட்காந்துக்க போறேன். அவங்க மட்டும் இப்படி கீழ விழுகா உட்காந்துட்டு இருக்காங்க. நடந்து வரவே முடியல. ஏய் என்னப்பா இது? ட்ரெயின ஏன் இவ்ளோ வேகமா ஓட்டிட்டு போறாங்க? நீங்க யாராவது போய் ட்ரெயினை கொஞ்சம் ஸ்லோவா ஓட்ட சொல்றீங்களா? ப்ளீஸ் பா.

எப்படா காலையில வரும் பார்பி லேண்ட் போவோன்னு இருக்கு என்னோட சீட் எது இந்த லெஃப்ட் பாட்டம் தானே டேய் என்னப்பா இது நீ இந்த சீட்ல படுத்துட்ட டிம்பிள் இந்த சீட்ல படுத்துட்டா புஷ்பா மேலே படுத்துட்டா இப்போ நான் எங்க படுக்கிறது சொல்லுங்க ஏய் பப்ளி இவ்ளோ நேரம் எல்லா சீட்லயே இடம் இருந்துச்சுல இப்போ வந்து கேட்டிட்டு இருக்க பேசாம கீழேயே படு ஆமா பப்ளி நான் சீட்ல இருந்து எந்திரச்சனால எனக்கு தலை சுத்தி கீழே விழுற மாதிரி இருக்கு ப்ளீஸ் பப்ளி நீ அட்ஜஸ்ட் பண்ணி கீழேயே படுத்துக்கோ ஏன் கீழே படுக்கணுமா ஃப்ளோரை தொட்டாலே ஐஸ் மாதிரி இருக்கு சே இதுக்கு தான் உங்க கூட சேர கூடாதுன்னு சொன்னேன் பண்டி நன்சி கூட சேர்ந்தா at least அவங்க இடமாவது கொடுத்துருவாங்க இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் மேலே ஏறி சீட் பிடிச்சிட்டேன் நான் அப்பவே உன்கிட்ட சிக்னல் கொடுத்தேன் நீ தான் கண்டுக்காம எல்லாரத்தி ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருந்தா உங்களுக்கு தெரியுமா பண்டி நான்சி எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கங்களாமா அது வந்துருன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஏய் இந்த ட்ரெயின்ல ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ண முடியுமா

போய் பாடு ஏதாவது வந்துச்சுன்னா உன்ன எழுப்புறேன் ஏ ரோஸ் லேண்ட் ட்ரெயின்ல இதுக்கு முன்னாடி வந்திருக்கியாப்பா சூப்பரா இருக்கு எல்லாமே பிங்க் கலர்ல இருக்கு இல்ல நான்சி எனக்கு கூட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆனா நான் என்னோட फ्रेंड्स எல்லாம் சொல்லி கேள்வி பட்டிருக்கேன் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க பார்பிலாண்ட் இதை விட சூப்பரா இருக்கு தெரியுமா எக்ஸ்கியூஸ் மீ கிட்ஸ் இங்க சிண்டுங்கிறது யாரு சிண்டு ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணிருந்தான் இந்த கம்பார்ட்மெண்டா மை காட் லேண்ட் போற ட்ரெயின்ல யாருமே இந்த மாதிரி ஃப்ளோர்ல படுக்க கூடாதுமா ஆண்டி எனக்கு சீட்டே இல்ல ஆண்டி அதனால தான் ஆண்டி நான் கீழ படுத்துட்டு இருக்கேன் எனக்கு கூட பயங்கரமா குளிர் அடிக்குது என்ன பண்றது ஆண்டி எனக்கு ஒரு பெட் ஷீட் தரகானே கொண்டு வந்து தரீங்களா ஃப்ளோர் ஐஸ் மாதிரி இருக்கு ஆண்டி உங்களுக்கு இந்த கம்பார்ட்மென்ட்ல சீட் இல்லனா இன்னும் அந்த பக்கம் நிறைய கம்பார்ட்மென்ட்ஸ் இருக்கு அங்க போய் ஏதாவது சீட்ல படுக்கலாம்ல சரி இருங்க எல்லாத்துக்கும் டின்னர் சர்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பெட் பில்லோஸ் எல்லாத்தி எடுத்து கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன் ஓகே சிண்டுங்கிறது இந்த கம்பார்ட்மென்ட் இல்லையா ஆண்டி சிண்டுங்கிறது பக்கத்து கம்பார்ட்மென்ட்ல இருக்கா

இந்த கப் கேக்கை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்கலான்னு பார்த்தா நீங்க ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க நான் ஆறு கப் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நீங்க மூணு தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க எனக்கு இது சுத்தமா பத்தவே பத்தாது ஆண்டி நோ 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 இது ஒரு ஆளால ஒரு கப் கேக்கே பினிஷ் பண்ண முடியாது லெமன் फ्लेவர் ஸ்ட்ராபெரி அதுக்கு அப்புறம் ஆரஞ்ச் மூணு கப் கேக் இருக்கு ஒருத்தருக்கு ஒரு கப் கேக் நல்லாவே சஃபிஷியன்ட்டா இருக்கும் உங்களுக்கு இதுக்கு மேல ஏதாவது வேணும்னா திரும்பவும் ரெஸ்டாரன்ட்க்கு வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகே கிட்ஸ் குட் நைட் பார்பிலியன் போக போறீங்களா நாளைக்கு எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஏ பண்டி அந்த கப் கேக்க பார்த்தா எனக்கும் சாப்பிடணும் போல இருக்கு எதாவது ஆர்டர் பண்ண பண்டி நான் ரெஸ்டாரண்ட்க்கு போய் ஏதாவது நம்ம சாப்பிடுற மாதிரி ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு வரேன் டோன்ட் வரி பண்டி நான் ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட்க்கு ஃபோன் பண்ணி நமக்கு எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணிட்டேன் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அத வாங்கி வை நான் சீக்கிரமா ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடறேன் ஹலோ கிட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்க ரோஸ் கார்டு யாரு ரோஸ் ரோஸ் வந்து பக்கத்து அபார்ட்மென்ட்ல இருக்கா ஏய் ரெட் வெல்வெட் அவங்கள பாக்கறதுக்கு எல்சா என்ன மாதிரி இல்ல ஹலோ கிட்ஸ் சாரி நான் பக்கத்து கமாண்ட்மெண்ட் போயிட்டேன் இங்க ரோஸ்ங்கறவங்க தான் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டम्स எல்லாம் ஆர்டர் பண்ணிருந்தாங்க ரோஸ் ரெஸ்ட் ரூம் போயிருக்க ஆன்ட்டி நீங்க அந்த ட்ரே எடுத்து டேபிள் மேல வெச்சிருங்க நாங்க எடுத்துக்குறோம் ஓகே ரோஸ் ஆர்டர் பண்ண இந்த பேஸ்ட்ரீஸ் அதுக்கு அப்புறம் மேக்ரோன் ஸ்வீட்ஸ் கேண்டி எல்லாமே இருக்கு நீங்க எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க நிறைய தான் கொண்டு வந்திருக்கேன் ஓகே கிட்ஸ் என்ஜாய் யுவர் டின்னர் நாளைக்கு எல்லாரும் பார்பிலேண்ட் போக போறீங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் தெரியுமா உங்களுக்கு ஏதாவது வேணும்னா திரும்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி இல்லை நேராக வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் குட் நைட் ஆண்டி 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 போகாதீங்க ஆண்டி ஆண்டி ஒரு நிமிஷம் இல்லைங்க ஆண்டி ஆண்டி இங்கே வாங்க ஆண்டி சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லை ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணணுமா ஆண்டி எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு மசால் தோசை பூரி சப்பாத்தி இந்த மாதிரி எதாவது கிடைக்குமா நோ 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 இது பார்பி ட்ரெயின் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்காது இங்கே வந்து பீஸா பர்கர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் டோனட் அதுக்கப்புறம் ஜூஸ் மில்க் ஷேக் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி தாமா கிடைக்கும் எல்லாமே கிட் ஸ்பெஷல் தான் புதுசாக நாங்கள் வேஃபல் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சாக்லேட் வேஃபல் ஸ்ட்ராபெரி வேஃபல் ஐஸ்கிரீம் வேஃபல் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் டென் மினிட்ஸில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஆண்டி எங்கள் எல்லாத்துக்குமே வந்து வேஃபல் கொண்டு வந்துருங்க அப்புறம் டோனட்ஸ் அப்புறம் ஸ்ட்ராபெரி ஜூஸ் அப்புறம் ப்ளூபெரி ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க ஆண்டி ஆண்டி நாங்கள் மொத்தமாக ஆறு பேர் இருக்கோம் ஆண்டி ஆறு பேரும் சாப்பிடுற மாதிரி ஏதாவது நல்லதா எடுத்துட்டு வாங்கி ஓகே நான் 10 மினிட்ஸ்ல எடுத்துட்டு வந்துடுவேன் நான் வர்றதுக்குள்ள நீங்க யாரும் தூங்கிர கூடாது ஓகே கிட்ஸ் ஏ ரெட் வெல்வெட் நாங்க போன வாரம் திருப்பதி போனப்ப அந்த ட்ரெயின்ல வெறும் புலி தான் கிடைச்சச்சே சூப்பரா இருக்கு இனிமேல் எங்க ஃபேமிலில நாங்க எங்க போனாலோ இந்த பார்பி ட்ரெயின்ல தான் புக் பண்ண சொல்ல போறேன் நான் நான்சி இந்த ரோஸ் என்னென்ன ஆர்டர் பண்ணி வச்சிருக்கான் பாத்தியா இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அநேகமா காலையிலேயே ஆயிரும்னு நினைக்கிறேன் தூங்கவே முடியாது கேக் இருக்கு ஏதோ ஸ்வீட் கேண்டி அப்புறம் அது இந்த கேக் வேற இருக்கு மேக்ரூன்ஸ் இருக்கு நான்சி உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல நாக்ரونز கூட இருக்கா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் பண்டிยண்ணா பண்டிยண்ணா அந்த ஸ்வீட் போட்டு ஏதோ कैंडी மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல அதை எடுத்து குடுங்கடா இது இந்த மாதிரி இதுவரைக்கும் முன்னாடி பார்த்ததே இல்லடா அத சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு பாத்தியா பண்டி மூணு கப் கேக்ல ஒரு கப் கேக் கூட நம்ம குடுக்காம எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு இப்போ இத வேற கேக்குறான் அந்த ஆன்ட்டி என்னடா சொன்னாங்க ஒரு கப் கேக்கே ஜாஸ்தின் சொன்னாங்க நீ மூணு சாப்பிட்டு இருக்கே ஹே ரெட் வெல்வெட் அங்க பாரு அந்த ஆன்ட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்கப்பா வாவ் ஹலோ கேட்ஸ் சொன்ன மாதிரி டென் மினிட்ஸில் வந்துட்டேனா நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்ட்ராபெரி ஜூஸ் இருக்குது ப்ளூபெரி மில்க் ஷேக் இருக்குது டோனட் இருக்குது அப்புறம் சாக்லேட் வேஃபிள் கூட இருக்குது ஹை ஆண்டி சூப்பராக இருக்கா ஆண்டி எல்லாமே பார்க்குறக்கே ஸ்ட்ராபெரி வேஃபிள் கூட இருக்கா அந்த கீழே அந்த ட்ரே மேலே இறக்கி வச்சுருங்க ஆண்டி ஓகே கேட்ஸ் நீங்கள் கேட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன்ல நல்லா சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக படுத்து தூங்குங்க நாளைக்கு மார்னிங் எந்திரிக்கும் போது பார்பி ரீச் ஆயிருப்பீங்க குட் நைட் பார்பி லேண்ட்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் சியோ ஹை இந்த மாதிரி ட்ரெயினில் ஸ்வீட்டாக பேசி நான் பார்த்ததே இல்லைப்பா நான் சொன்னேன்ல இவங்க அந்த எல்சா ஆனாவோட எல்சா தான் தெரியுமா நான் இந்த ப்ளூபெர்ரி ஜூஸை குடித்து பார்க்க போகிறேன் சூப்பர் டேஸ்ட்டாக இந்த மாதிரி ஜூஸ் இதுக்கு முன்னாடி நான் குடிச்சதே இல்லைப்பா ஏ புஷ்பா உண்மையாகப்பா போட்டிருக்காங்க என்னோட ஸ்ட்ராபெர்ரி எடுத்து குடித்து பார்க்குறேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குப்பா இது ஏதோ ஸ்பெஷல் மீல் எனக்கு அந்த ஸ்ட்ராபெரியில ஒன்று எடுத்துக்கூடவே சூப்பராக இருக்கே அப்பா நாலு நாள் சாப்பிட வேண்டியதாக ஒரே நாளில் சாப்பிட்ட மாதிரி இருக்கு ஏய் ரோஸ் நீ பார்பி லேண்ட் போயிருக்கியா எப்படி இருக்கும் பாங்க என்னென்ன இருக்கும் நான் பார்பி லேண்ட் எல்லாம் இதுக்கு முன்னாடி போனது இல்லை நான் சி பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்து சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க அங்கே பார்பீஸ் எல்லாம் இருப்பாங்க எல்லாம் நம்ம பார்க்கலாம் பேசலாம் அவங்க வீடெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா சரி நாளை காலையில் தான் நம்ம பார்க்க போகிறோமே டே சிண்டு எனக்கு மேலே படுத்தா ரொம்ப குளிர் அடிக்கும் உன்னோட சீட் தானே மேலே இருக்கு நீ மேலே போய் படுத்துக்கோ நான் கீழே படுத்துக்கிறேன்டா ஏ என்னடா இது சொல்ல சொல்ல கீழே படுத்துட்டேன் அக்கா நான் அக்கா

என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கோல்டுக்காக பெட்ஷீட் எடுத்துட்டு வரலாம் நினைக்கிறக்குள்ள எல்லாரும் படுத்து தூங்கிட்டீங்களா ஓகே நானே உங்களுக்கு போத்தி விட்டுடுறேன் ஹாய் ஆன்ட்டி நீங்களே வந்துட்டீங்களா நாங்களே கூப்பிடலாம் நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க எப்பவுமே கிட்ஸ் தூங்க போறதுக்கு முன்னாடி டென் ஓ கிளாக் தான் நாங்கள் பெட்ஷீட் வந்து கொடுப்போம் நீங்கள் ஏர்லியராக தூங்கிட்டீங்க அதனால தான் எல்லா கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கே நாங்க இந்த மாதிரி கம்ஃபர்ட்டர் கொடுத்துருவோமா ஏய் நான்சி கவலைப்படாத அங்க பாரு அந்த ஆன்ட்டி பெட் ஷீட் எடுத்துட்டு வந்துட்டாங்க ஓகே இந்த கம்ஃபர்ட்டர் நல்லா போத்திக்கிட்டீங்கனா அதுக்கு அப்புறம் உங்க யாருக்கு குளிர் அடிக்காது நீங்க யாரும் எந்திரிக்க வேண்டாம் நானே உங்களுக்கு போத்தி விட்டுறேன் थैंक यू सो मच ஆன்ட்டி கீழே நான் படுத்துட்டு இருக்கேன் என்ன மறந்துடாதீங்க ஆன்ட்டி மேல மட்டும் குளிர்ல இல்ல கீழேயும் ரொம்ப குளிருது டோன்ட் வரி கிட்ஸ் எல்லாத்துக்கும் போத்தி விட்டுட்டு தான் போவேன் அப்பாடா இந்த குளிர்ல இருந்து ஒரு வழியா தப்பிச்சேன் டேய் சிண்டு இதுக்கு மேல திரும்பவும் அப்பர் பாத் வரலாம் பார்த்தா நடக்காதே இனி நீ என்னதான் கெஞ்சினாலும் சரி அப்பர் பர்த்ல நான் தான் ஜாலியா படுத்து தூங்க போறேன் நீ கீழேயே படுத்தே கஷ்டப்படு நான்சி அக்கா அந்த அப்பர் பர்த் என்னோடது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க விடல என்ன நான் டிடிஆர் கிட்ட போய் சொல்லிடுவேன் இந்த டிடிஆர் எல்லாம் இல்லடா எல்லாமே பார்பிஸ் தான் நீ என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க டேய் சிண்டு தயவு செஞ்சு தூங்குடா மணி 12 ஆக போதே இன்னும் 4 ஹவர்ஸ்ல நம்ம எல்லாரும் பார்பி லேண்ட் ரீச் பண்ணிடுவோம் ஐயா ஜாலி 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 இன்னும் கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் போய் பார்பி லேண்ட்ல நின்றோம் நாம எல்லாரே இறங்கி போய் பார்பி லேண்டா சூப்பரா சுத்தி பார்க்கலாம்